நெடுங்காலமாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஏசாயா 61:4 இருக்கிற வேத வசனத்தின்படி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வேத வசனத்தில் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கை நெடுங்காலமாய் ஆசீர்வாதமே இல்லாமல் பாழான ஒரு வனாந்திரத்தை போல இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் வியாதி ஏற்பட்டு உங்களுக்கு இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்து கொண்டு போயிருக்கலாம். பண நெருக்கடி ஏற்பட்டு உங்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் இழந்து போயிருக்கலாம். அல்லது நீங்கள் நம்பினவர்கள், உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு சத்துருக்களாய் மாறி உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சூறையாடிப்பட்டு இனி எனக்கு எந்த விதத்திலும் ஒரு விமோச்சனமும் இல்லை, இனி எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை என்று சொல்லி நீங்கள் நின்றிருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து கட்ட முடியும். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடும் பொழுது நிச்சயமாக ஒன்றுமில்லாத வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் அவர் மாற்றி தருவார். இனிமேல் என்றால் ஒன்று முடியாது என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அவர் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா வனாந்திரங்களும் ஒரே நொடியிலே மாறிப்போகும். ஏசாயா 32:15 நான் பார்ப்பது போல வனாந்திரம் வயல்வெளியாய் மாறிப்போகும். இந்த வனாந்திரம் வயல்வெளி என்று சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? வயல்வெளி எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கும், அது ஆசீர்வாதத்திற்கு அறிகுறி. ஆனால் வனாந்திரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது வெறும் மண்ணாக, எதுவுமே விளையாத ஒரு நிலமாக, பாழான ஒரு இடத்தை போல இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே ஒரு பயம் நமக்கு ஏற்படும். இப்படி வனாந்திரமாக இருக்குதே, எப்படி நம்ம இருக்க முடியும்னு சொல்லி ஒரு பயம் உங்களுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில், இன்செக்யூரான ஒரு லைஃப்பில், எந்த பிடியும் இல்லாத ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அதை வயல்வெளியாய் மாற்றுவார். சகரியா 8:13 சொல்லுகிறது, நீங்கள் எப்படி புறஜாதியருக்கு முன்பதாக சாபமாயிருந்தீர்களோ அதே போல அவர்களுக்கு முன்பதாக நான் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி இது முடியும்? கடந்த செய்தியிலே நாம் பார்த்தோம், வியாதியஸ்தனாய் பெதஸ்தா குளத்திலே வெகு நாளாய் வியாதிப்பட்டு இருந்த அந்த மனிதன் 38 வியாதியிலே படுத்திருந்தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். 38 இன்றைக்கு நான் சுகமாக மாட்டேனா, இன்றைக்கு நான் சுகமாக மாட்டேனா, ஏங்கி 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 தவித்து கொண்டிருந்திருப்பான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு அவனுடைய ஏங்குதலை பார்த்தார். மற்றவர்களால் அவனை சுகமாக்க முடியவில்லை. யோவான் 5:8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு அவனை பார்த்து, உன் படுக்கை எடுத்து கொண்டு நடந்து போயிட்டு சொன்னார். அவன் எழும்பி நடந்து போனான். 38 அவனை கட்டியிருந்த சிறையிருப்பு ஒரே நொடியிலே மாறிப்போனது. பிரியமானவர்களே, அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? அவள் வியாதிப்பட்டு நொறுக்கப்பட்டு அவள் எல்லாவற்றையும் இழந்தவளாய் இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் தொட வேண்டும் என்று முயற்சிக்கிறாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். அந்த பெருங்கூட்டத்திலே இயேசு அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்தார். அவர் உணர்ந்த பொழுது திரும்பிவளை தேடினார். அவள் ஓடி வந்து தான் சுகமடைந்ததை கூறினாள். 12 பெரும்பாடு அங்கே ஒரு நொடியிலே சுகமடைகிறது. இதுதான் தேவனுடைய செயல். பிரியமானவர்களே, When a man is at wit's end என்று சொல்லுவார்கள். When a man is at his wit's end என்று சொல்லும் பொழுது அவனால் ஒன்றுமே முடியல, இனிமேல் என்னால் யோசிக்க கூட முடியாது என்று நினைக்கின்ற நேரத்தில் Then it is the time for God to act என்று சொல்வார். When a man is at his wit's end, then it is the time for God to act. தேவன் அந்த நேரத்தில் செயல்பட அது சரியான நேரம். நீங்கள் இம்பாசிபிள் என்று சொல்லும் பொழுது தான் ஆண்டவர் சொல்லுவார், என்னால் இது முடியும். பிரியமானவர்களே, என்னால் முடியும் என் மகனே, என்னால் முடியும் என் மகளே என்று சொல்லுவாள்.
ஆகவே இந்த வியாதி உங்களை கொன்று கொண்டிருக்கலாம். சத்துருவின் போராட்டம் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இடைப்படுவார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நெடுங்காலமாய் உங்கள் குடும்பத்தில் பாழாய் கிடக்கிறவைகளை அவர் எடுப்பித்து கட்டுவார். பிரியமானவர்களே, யோவான் 11 நீங்கள் வாசிக்கும் பொழுது லாசருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? 4 ஆயிற்றே நாருமே என்று சொன்னாள். ஆனால் தேவனாகிய இயேசு அந்த இடத்துல ஜீவனும் உயிர்த்தெழுதல் உள்ளவளுமாய் நின்றார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹீ இஸ் த ரெசரக்ஷன் இன் த லைஃப். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது லாசரு கட்டுண்டவனாய் எழும்பி வருகிறான். யோவான் 11:43-44 பார்க்கிறோம். அவனை சுற்றி இருந்த அந்த கட்டுகளை அவர் அவிழ்க்க சொல்கிறார். அதில் நடந்தது என்ன? செத்த சரீரம், வாடி போன சரீரம், உலர்ந்து போன சரீரம், அழுகி கொண்டிருக்கிற சரீரம் திரும்பவுமாய் ஜீவனை பெற்றது. யோபுனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்தேன் என்று உட்கார்ந்து புலம்பினான். யோபு 42:11-14 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம். கர்த்தர் அவன் பின்னிலைமையை ஆசீர்வத்தார். அவனுக்கு முன்பதாக எப்படி இருந்ததோ அதே போல 2 எல்லாவற்றையும் அவர் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் அந்த பட்டணங்களிலே அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, 16 யோபு 42:16 சொல்கிறது, யோபு 4 உயிரோடு இருந்து தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி தன்னுடைய சரீரம் முழுவதும் புண்களால் நிறைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து மனைவி கூட அவனை துச்சமாய் நினைத்த நேரத்தில் யோபுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இனிமேல் இதில் ஏதாவது ஒரு துளிர் விடுவதற்கு ஏதாவது ஒரு காரியம் உண்டா, ஏதாவது ஒன்று நடக்க சாத்தியம் உண்டா என்று சொல்லி நினைத்திருப்பார்கள் எல்லாரும் அவனை பார்த்து. ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் யோபுனுடைய வாழ்க்கையை திரும்பவுமாய் எடுப்பித்து கட்டினார். எப்படி கட்டினார்? யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை நன்றாக இருந்தது. ரூத்தனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? ரூத் எல்லாரை காட்டிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவளாய், ரூத் 4 நான் பார்க்கிறது போல போவாசவளை திருமணம் செய்து தாவீது ராஜாவினுடைய முன்னோடியாய், அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர்களிலும் இடம் பெறுகிறவளாய் அவள் மாறினாள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை எடுப்பித்து கட்டும் பொழுது இப்படித்தான் கட்டுவார். பிரியமானவர்களே, நீங்கள் பட்ட பாடுகளுக்குரிய எந்த அடிச்சுவடும் இருக்காது. There will not be a single scar in your life of your past. உங்களுடைய பாஸ்டுக்குரிய, உங்களுடைய கடந்த காலத்திற்குரிய எந்த ஒரு வடுவும் ஆண்டவர் ஆசிர்வதித்த பிற்பாடு இருக்காது. பிரியமானவர்களே, அதுதான் கர்த்தர் மாற்றி அமைப்பது. ஒரு பாழான பட்டணத்தை திரும்பி எடுப்பித்து கட்டும் பொழுது இங்கே போய் பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பட்டணம் அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சைனாவில் உள்ள த கிரேட் வால் ஆஃப் சைனா என்பது எல்லாருக்கும் தெரியும். சீன பெருஞ்சுவர் என்று சொல்லுவார்கள். ஆகாயத்திலிருந்து பூமியில் மனிதனால் கட்டப்பட்ட ஒரே ஒரு இடம் தெரியும்னா இதுதான் நன்றாக தெரியும். அவ்வளவு அந்த பெரிய சுவரும் கூட கடந்த காலங்களிலே பல வருடங்கள் காற்றிலும் மழையிலும் இயற்கை சூழ்நிலைகளின் நிமித்தம் இடிந்து இடிந்து ஆங்காங்கே விழுந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இடிந்து இடிந்து விழும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த இடிபாடுகளை இவர்கள் எடுத்து கட்டி கொண்டே இருக்கிறார்கள். கட்டும் பொழுது சமீபத்திலே சரித்திர வல்லுநர்கள் சொல்வது என்ன? சீன பெருஞ்சவர் தன்னுடைய ஒரிஜினல், தன்னுடைய உண்மையான நிலை இழந்து விட்டது. அது எப்பொழுதும் இருந்தது போல அல்ல. அந்த காலத்து அடிச்சுவடுகள் அந்த பெருஞ்சுவரிலே அநேக இடங்களிலே இல்லை என்று சொல்லி கூறுகிறார்கள். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை திரும்பி எடுப்பித்து கட்டும் பொழுது பழைய வாழ்க்கையினுடைய எந்த வடுவும் இல்லாமல் அதை மாற்றி சீர்படுத்தி அமைப்பார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே பாழானவற்றை வனாந்தரமானவற்றை மாற்றி அமைக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். 3 கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றி அமைக்க முடியும். எசேக்கியேல் 34 நாம் பார்க்கிறோம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஒரு மனுஷனால் உங்களுக்கு இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை ஆற்ற முடியாது என்று நினைக்கும் பொழுது அது தேவனால் அது செய்ய முடியும். ஒரு மனிதனால் நான் இழந்து போனதை தேடி அதை எப்படியாவது திரும்ப கொடுக்க முடியாது என்று நினைக்கும் பொழுது அதை இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். நான் எதை கண்டாலும் பயப்படுறேன், நான் இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அடிபட்டதுனால அநேக பெண் பிள்ளைகள் வந்து சொல்வார்கள், என்னுடைய குடும்பத்தில் நான் இதை பார்த்ததுனால திருமணம் செய்யவே நான் பயந்து கொள்கிறேன், என்னுடைய தகப்பன் என்னுடைய தாயை நித்தமும் அடித்ததை நான் பார்த்தேன், ஆகவே எனக்கு திருமணம் என்றாலே வெறுப்பாயிருக்கிறது என்று சொல்லுவார். இப்படியாக உங்கள் வாழ்க்கையில் நசல் கொண்டு ஒன்றாலும் சரிப்படுத்த முடியாத காரியங்கள் அநேகம் இருக்கலாம். அதை எல்லாவற்றையும் கர்த்தரால் திடப்படுத்த முடியும். எப்படி ஆண்டவர் இதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் தெரியுமா? முதலாவது இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பிலிப்பியர் 2:10-11 கூறுகிறது, வானத்திலும் பூமியிலும் அந்த நாமத்திற்கு விட மேலான நாமம் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமம் உயர்ந்த ஒரு நாமம். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் ஓடுகின்றன. இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான கட்டுகளும் அறுந்து போடுகின்றன. வியாதிகள் சுகமாகின்றன. இயேசுவின் நாமத்தில் கூடாதது எல்லாம் கூடும். அதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:16 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே 16 பேதுரு சொல்கிறான், நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஆனால் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசமே இந்த முடவனை எழும்பி நடக்க செய்தது என்று சொல்கிறான். இயேசுவின் நாமத்தை மாத்திரம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களா? அநேக கிறிஸ்தவர்கள் கூட நல்ல ஜெபிப்பார்கள், ஆவியிலே நிறைந்து ஜெபிப்பார்கள், ஆனாலும் கூட வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். எபேசியர் 6:17 சொல்கிறது, தேவ வசனம் ஆவியின் பட்டயம். ஆகவே ஆவி செயல்பட வேண்டுமென்றால், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டுமென்றால் வேத வசனம் உங்களிடத்துல இருக்க வேண்டும். அந்நிய பாஷையில நிரம்பி பேசினா பத்தாது, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபித்தால் பத்தாது. வேத வசனம் உங்களுக்குள்ள இல்லை என்றால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் மூலமாக கிரியை செய்ய முடியாது, உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட முடியாது. ஆகவே வேத வசன நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி பற்றி பிடித்து கொள்ள வேண்டும்? வியாதியஸ்தர்களாக இருக்கும் பொழுது நாங்கள் ஊழியக்காரங்களாக நாங்கள் சொல்லுவோம், முடிந்த அளவுக்கு பைபிளை வாசிங்க, அல்லது பைபிளை போட்டு கேளுங்க. இப்போ எத்தனையோ பென்ட்ரைவ், சிடி பிளேயர் என்று சொல்லி எத்தனையோ உபகரணங்கள் வந்துவிட்டது. பாட்டுகளையும் மற்றும் செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருப்பதற்கு ஏன் வேத வசனத்தை போட்டு கேட்கக்கூடாது? அந்த வேத வசனம் உங்களுக்குள்ளே ஜீவனுள்ளதாய் கடந்து செல்லும். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வசனமானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அந்த ஜீவனும் வல்லமையும் உள்ள தேவனுடைய வார்த்தை எசையா 55:11 கர்த்தர் சொல்லுகிறார், அது ஒரு நாளும் என்னிடத்துல வறுமையாய் திரும்பாது, நான் சொன்னதை செய்து முடித்து விட்டுதான் வரும். பிரியமானவர்களே, எல்லாவற்றை காட்டிலும் வல்லமையான ஒரு உபகரணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். This is life itself. இந்த வேத வசனமானது ஜீவன். திஸ் இஸ் லைஃப். ஆகவே உங்களுக்கு வியாதி இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு பிசாசு இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த தேவ வசனம் என்கின்ற ஜீவன் உங்களுக்குள்ள கடந்து செல்லும் பொழுது வனாந்திரம் வயல்வெளியாகும். நீங்கள் எத்தனை ஊழியக்காரங்கள்ட்ட போய் ஜெபித்தாலும், எத்தனை சபைகளில் போய் ஜெபித்தாலும் இந்த தேவ வசனம் என்கின்ற ஜீவன் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். சங்கீதம் 119 நீங்கள் வாசித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், 25 93 116 தாவீது சொல்கிறான், உம்முடைய வேத வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், revive me, give life in me according to your word என்று சொல்கிறான். பெரியமானவர்களே, பைபிளை ஓரமாக வச்சிடாதீங்க. ஊழியக்காரங்க பேசுகிறதெல்லாம் கேட்கணும், செய்தியெல்லாம் கேட்கணும், ஆனால் என்னுடைய செய்தியை மாத்திரம் நீங்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னா கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையே நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுவீர்கள்.
எல்லாவற்றை காட்டிலும் அதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆகவே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விடுங்கள். அந்த வார்த்தையை கேளுங்கள். அது உங்களுக்குள்ளே செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தொய்ந்து போயிருக்கின்ற, அழிந்து போயிருக்கின்ற, ஒருவராலும் எடுப்பித்து கட்ட முடியாத நிர்மூலமானவைகளை திரும்ப எடுப்பித்து ஜீவன் கொடுக்க வல்லமை உள்ளது. பிரியமானவர்களே, கடைசியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வல்லமையை படைத்தது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை. அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும் பொழுது உலர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும். எசேக்கியேல் 37 நீங்கள் வாசிக்கும் பொழுது 1-20 அங்கே உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போய் விடுகிறார். அங்கே கொண்டு போய் விட்டு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? எசேக்கியேலை பார்த்து சொல்கிறார், முதலாவது தீர்க்க தரிசன முறை. அப்பொழுது என்ன தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும்? நரம்புகளும் மாம்சமும் தோலும் அந்த உலர்ந்த எலும்புகளின் மீது உருவாக்க வேண்டுமா? இந்த தீர்க்க தரிசனமானது என்ன? இட் இஸ் த ஸ்போக்கன் வேர்ட், லைஃப் கிவிங் வேர்ட் ஆஃப் த லார்ட். ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஜீவனுள்ள வார்த்தையான ரேமா என்று சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமானது அந்த எலும்புகளுக்குள்ளே சென்று சதையையும் தோலையும் நரம்புகளையும் உருவாக்குகின்றது. இருப்பினும் அவர்களுக்குள் ஆவி இல்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், திரும்பமா தீர்க்க தரிசன முறை நாலா பக்கங்களிலிருந்து ஆவி அவர்களுக்குள் வரட்டு என்று சொல்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவர்களுக்குள்ள வந்த பொழுது அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள ஜீவன் வந்தது. அவர்கள் மகா பெரிய சேனையை அலும்பி நின்றார்கள் என்று தீர்க்க தரிசி சொல்கிறார். முடிவில் தீர்க்க தரிசி சொல்லுவது என்ன? இதே போல உலர்ந்து போனவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நான் ஜீவனுள்ள ஆவியை அனுப்புவேன். அப்பொழுது நீங்கள் பலன் பெற்று நீங்கள் திரளாய் நிற்பீர்கள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் நெடுங்காலமாக தலைமுறை தலைமுறையாக இந்த குடும்பத்தில் அந்த சாபம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த சாபத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பார். ஆமோஸ் 9:12 சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவுமாய் எடுப்பிப்பேன், அதில் இருக்கிற ஓட்டைகளெல்லாம் நான் அடைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இடிந்து கிடக்கிறது, என்னென்ன பாழாய் கிடக்கிறது? ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இல்லையா? ஒரு சில குடும்பங்களில் ஆண் மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. பெண்கள் எல்லாரும் அழுதழுது ஜோம் பண்ணுவாங்க, ஆனால் ஆண்கள் எல்லாரும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில குடும்பங்களில் எவ்வளவு படித்தாலும் வேலை கிடைக்காது. ஒரு சில குடும்பங்களில் படிப்பே வராது, முட்டாளாக இருப்பார்கள். ஞானம் என்பது சுத்தமாக இருக்காது. வியாதி ஒரு சில குடும்பங்களை அலசடிப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பல வருடங்களாய் கஷ்டப்பட்டு உழைத்து 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 சோர்ந்து போயிருப்பார்கள். சாபங்கள், செய்வனையின் பிசாசினுடைய போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சூறையாடி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு இது எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். உங்களுக்குள்ள ஜீவன் வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்க போகிறது. தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய போகிறது. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற வனாந்திரங்கள் இன்றைக்கு மாறி போகின்றது. ஏசாயா 58:12 பார்க்கிறது போல, உன்னிலிருந்து தோன்றினவர்கள் இடிந்து போன அஸ்திபாரங்களின் மேல் கட்டுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை, பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கு விசுவாசத்தோடு என்னோடு ஜெபிப்பீர்களா? நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவைகளை உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி அமைத்து அதை திரும்ப எடுப்பித்து புதிதாய் கர்த்தர் கட்டுவார். நாம் ஜெபிப்போமா? இயேசுப்பா, நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய தேவனுடைய வார்த்தை, உம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஜீவன் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்க வல்லவர். அப்பா, உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய முடியும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரே, வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். பல வருடங்களாக இந்த இருமல் வியாதி என்னை உபத்திரவப்படுத்த டாக்டர் இடத்துலலாம் சென்று விட்டேன், ஆனால் இந்த இருமலுக்கு எந்த விதத்திலும் சுகம் ஏற்படவில்லை என்று சொல்லி ஒரு சகோதரி ஜெபித்து கொண்டிருக்கிறாள். இயேசுவின் நாமத்தில் அந்த இருமல் இன்றோடு மறைந்து போகட்டும். எல்லா விதமான தொன்று தொட்டு வருகின்ற வியாதி, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தால் அதனால எனக்கு சுகர், ஹெரிடிட்ரி சிக்னஸ், இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன் அப்பா. தொன்று தொட்டு வருகின்ற வியாதிகளை, எங்கள் தாய்க்கு ஹார்ட் ப்ராப்ளம்,
ப்ராப்ளம், அதனால எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அவங்களுக்கு பிபி, அதனால எனக்கு பிபி, இப்படிப்பட்டவைகள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்படுவதாக. இயேசப்பா, மூதாதையருடைய சாபங்கள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடாது, எல்லாவற்றையும் மாற்றி அமைத்தரலும். பரிசுத்தாவியின் வல்லமை அவர்களுக்குள்ளே சென்று அவர்களை எடுப்பித்து கட்டுவீராக. விசேஷமாக வியாபார ஸ்தலங்களில் முன்னேற்றம் இல்லை. நானும் எங்கள் அப்பாவோட வியாபாரத்தை, தாத்தாவோட வியாபாரத்தை முன்னேற்றணும்னு பார்க்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவருடைய வாழ்க்கையில் தேவைகளை சந்தித்து அவர்கள் எடுப்பித்து கட்டும்படியாய் நீர் உதவி செய்யும். எடுப்பித்து கட்டட்டும், புதிதான பட்டணங்களை கட்டட்டும் அப்பா. வியாபாரத்தில் ஆசீர்வாதங்களை தாரும் ஏசப்பா. கடன் தொல்லைகளை நீக்கும், பண பிரச்சனைகளை நீக்கும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஜீவனுள்ள ஆவியானவர் அவருடைய சரீரங்களுக்குள்ளும் உலர்ந்து போன வாழ்க்கைக்குள்ளும் கடந்து செல்லுவீராக. பெரிய மாறுதல்களை அவருடைய வாழ்க்கையில பார்க்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.